இவங்க விஜய ரசிகர் மன்றத்தில் சில பேர் உள்ள வார்டுகளில் செல்வாக்காக இருந்திருப்பாங்க, இல்லை நல்லா பயன்பட்டுருப்பாங்க. சில தனிப்பட்ட வெற்றி தான், அதற்காக விஜயை நாங்கள் இழிவுபடுத்தி பேசணும்னு சொல்லலை. அவங்க இயற்கையாக அவங்களாம் சொல்கிறதுனால சொல்கிறேன். அவங்க எந்த வகையிலையும் இன்றைக்கு வந்து அவங்க ஒன்றிய கவுன்சில் எனக்கு ஜெயிச்சதாக தெரியல. உங்களுக்கு தெரியுதா அதாவது ஒன்றிய கவுன்சில் ஜெயிக்கலை, மாவட்ட கவுன்சில் ஜெயிக்கலை, சின்னமில்லாத இயக்கத்தில் வார்டுகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்காக வரவேற்கிற ஒரு வேளை எப்படியும் வரலாம், யார் வேணாலும் நாங்கள் ஏன் ஒருத்தர் விமர்சிக்கலன்னா என்றைக்கு ஒரு வேளை எங்களோட கூட்டணி வந்தால் கூட வரலாம். என்ன அதுக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கிற சக்தி படைத்தவர்கள் அத்தனை பேரும் கூட்டணி சேர்க்கிற வறுமை புரட்சித் தலைவருக்கு உண்டு, புரட்சித் தலைவி அம்மா உண்டு. புரட்சித் தலைவி அம்மா ஒரு முறை கூட்டணி இவங்களெல்லாம் ஏன் சேர்த்தாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு அத்தனை பேரையும் கூட்டணி சேர்த்தாங்க, வியூகம் அமைத்தாங்க. அதை போன்று எதிர்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வியூகம் வரலாம். அதனால் நாங்கள் எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறவர்களை நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆளுங்கட்சி எதிர்க்கிறவர்களை ஒன்றிணைத்து நிச்சயமாக மீண்டும் ஏன்னா அதிமுக திமுக இதுதான் தமிழக வரலாறு, இதை யாரும் மாற்ற முடியாது.